provision of solar drying units to help the farmers for primary processing and value addition, the scheme of provision of solar drying units with 50% subsidy assistance to the farmer and farmers group is being implemented in the state by Agricultural Engineering Department from the year 2014 under the National Agricultural Development Program. By drying the agricultural produce using solar dryers, reduction in the post-harvest losses, time taken for drying and labor savings are achieved. As the produce are dried in a hygienic, natural manner and fungal infection is avoided by controlling temperature and humidity, the quality of dried produce is improved. எங்கள் நிறுவனம் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணிச்சு. எங்கள் நிறுவனத்தில் வந்து 1227 உறுப்பினர்கள் விவசாய உறுப்பினர்களாக இருக்காங்க. நார்மலாக களத்தில் காய வைக்கிறப்போ 6 நாள் ஆகுதுங்க, நார்மலாக வந்து கொப்பரையை காய வைக்கிறதுக்கு. அதே சோலார் ட்ரையருக்கு போகிறப்ப வந்து 2 நாள் எங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரை ஆகி கிடைக்குது. அந்த லேபர் சோலார் ட்ரையர் போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 750 ரூபா விதம், அதில் வந்து நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகுதுங்க. ஏன்னா 6 மாதம் மழை, 6 மாதம் வெயிலுங்கிறப்போ 6 மாதம் வந்து நம்ம இங்கே உற்பத்தி வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஆனால் இந்த சோலார் மூலமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து நான் ஸ்டாப்பாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இது வந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இப்போ பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 லட்சம் ரூபா வருதுங்க. அதில் வந்து 50% மானியம், அதாவது 1.5 லட்சம் ரூபா வந்து மானியம் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவுமே நான் ஸ்டாப்பாக நிற்காமல் எங்களுக்கு ரன் ஆகிட்ருக்கு. Various agricultural produce like chilies, copra, banana, mango and other fruits, moringa leaves, curry leaves, medicinal herbs, areca nut, coffee beans, tea leaves, cardamom, garlic, cloves and other spices, mushrooms and other products are being dried in the solar dryers, value added and sold in the markets at a higher price in a profitable manner by the farmers. வாழை போட்டு சரியான விலை கிடைக்காதனால இதை எல்லாமே நான் வேல்யூ ஆடட் பண்ணணும், மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்மில் அதை போனேன். அதுக்கு சரியான நேரத்தில் இந்த சோலார் ட்ரையர் எனக்கு உதவியாக வந்து சேர்ந்தது. வாழைப்பழத்தில் சாக்லேட் பண்ணுறேன், வாழைப்பழத்திலே மிக்சர் ஃப்ரூட் பண்ணுறேன், வாழைப்பழத்திலே டயா பனானா பண்ணுறேன். Till 2017-18, 181 solar dryers of 400 to 1000 square feet floor area have been installed at a total subsidy of rupees 3.46 crores. இஞ்சி வந்து சுக்கா பண்ணும்போது ஒரு டன்னுக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 600 கிலோ வரும். உங்களுக்கு திராட்சையை வளர்த்தும் போது உங்களுக்கு அந்த கிஸ்மிஸ் பழமாக வந்து மார்க்கெட்டில் கொடுக்கும்போது அது 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். அதில் வந்து இதில் கெமிக்கல் கலக்காதனால உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் சந்தை மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. பட்டன் மஷ்ரூம் வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி அதை வெளிநாட்டுக்கு அனுப்புனீங்கன்னா இந்தோனேஷியா, ஜப்பான் பல நாடுகளில் வந்து அதை சூப்புக்காக உபயோகப்படுத்துகிறாங்க. முருங்கை இலை காய வச்சு அதை பவுடர் பண்ணி இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு 800 to 1000 வரைக்கும் கிலோக்கு கிடைக்குது உங்களுக்கு. During 2018-19, the scheme is to be implemented at a total subsidy of rupees 2 crores. To avail the benefit under the scheme, interested farmers shall download the Uraven app in their Android mobile and register their application.